ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட பாஸ் சீசன் செவன் தமிழில் நம்மளோட ஃப்ரைடே சாங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயில் காலைல வந்து வேக்கப் சாங்னு ஒன்று போடுவாங்க இல்லையா அந்த சாங்கை வச்சே வந்து சனிக்கிழமை யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து சொல்ல முடியும் அப்படின்றது தான் வந்து இப்போ கடந்த இருந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதை பிரதீப் தான் கண்டுபிடிச்சாரு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு சாங் போட்டிருக்காங்க அதை வச்சு யாரை வந்து கெஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா வசந்த் சாங் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நம்மளோட கரு கரு கருப்பாயி அந்த சாங் தான் வந்து போடப்பட்டிருக்கு அதுக்கு எல்லாருக்குமே வை பை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த சாங்கை வச்சு யார் அப்படின்னு சொல்லி டீ கோட் பண்ணி பார்த்தா நம்மளோட கூல் சுரேஷ் ப்ளஸ் நிக்சன் இவங்க ரெண்டு பேரோட பேர் தான் அடிப்படுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரு கரு கருப்பாயி அப்படின்ற சாங் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிஸ் சாங் கிட்டத்தட்ட வந்து வீடு ஃபுல்லாக எயிட்டிஸ் பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கும் ஒரு நபர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கூழ் சுரேஷ் அதையும் தாண்டி புனிதமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிக்சன் பேர் அடிப்படுது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிக்சன் வந்து ரெண்டு கொஞ்சமாள இந்த பிக் பாஸ்லேயே வேணாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரூ கலர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வந்து அவர் வந்து வாங்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி மணியை அவர் வந்து ட்ரூ கலர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் விசித்ராமியும் ஒரு வாட்டி அவரை ட்ரூ கலர்ஸ் வெளி வருது அப்படின்ற மாதிரி சொன்னதனால ஸோ திரும்ப திரும்ப அந்த ட்ரூ கலர்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்தாலே அப்படியே போய் நம்மள நிக்சன் மேலே தான் வருது அப்படி இருக்கும் சதத்தில் கரு கரு கருப்பாயி அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு கரு கருன்றதும் ஒரு கலர் இவரும் ட்ரூ கலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேபி நிக்சனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட எயிட்டி சாங் பாடிட்டுருக்கும் நம்மளோட கூல் சுரேஷாவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வெளியே போகிறது ஒரு நிமிஷம் நல்லது தான் கண்டிப்பாக டபுள் எக்ஷன் இருக்காது இந்த வீக்கெண்டில் ஏன்னா வந்து ஆல்ரெடி மிட் டி வீக்கே விஷயம் ஒன்று நடந்துருச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் ரெண்டு பேரில் யார் போனாலுமே ஹாப்பி தான் இதனால அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட பேர் சம்பாதிச்சு தான் இருக்காங்க கூல் சுரேஷாவது பரவாயில்ல அப்பப்போ வெளியே போகிற தான் சொல்லி வந்து வெறுப்பு கிளப்பிட்டுருக்கார் நிக்ஸன் ரைஸ் பை இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க